டே ஃப்ராங்க்லின், நீ மட்டும் எனக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி தரலனா இனிமே ஜென்மத்துக்கு நான் கூட பேசவே மாட்டேன். இந்த வீட்டை விட்டே நான் போயிடுவேன் ஃப்ராங்க்லின். சின்சான், இந்த ஆர்சி கார் நம்ம என்ன கலர் சொன்னாலும் அந்த கலர் மாறுமா? வாவ், அப்படியா ஃப்ராங்க்லின்? ஃப்ராங்க்லின், என்னாச்சுன்னே தெரியல, இந்த கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஃப்ராங்க்லின், எனக்கு இனிமே இந்த கார் வேணாம், புது ஆர்சி கார் தான் வேணும். எம்மாடியோ, இந்த இந்தியன் மான்ஸ்டர் கார் சும்மா வேற லெவல்ல இருக்கு. டே சின்சான், இந்த ஆர்சி கார் மட்டும் நீ உடைச்சிட்டனா இனிமே உனக்கு காரே வாங்கி தர மாட்டேன். அட கடவுளே, இந்த கார் மட்டும் இப்ப ஸ்டார்ட் ஆகலனா ஃப்ராங்க்லின் நமக்கு இனிமே ஆர்சி காரே வாங்கி தர மாட்டான். நானும் இந்த ஃப்ராங்க்லின் கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அவன் வாங்கியே தர மாட்டேங்கிறான். அதனால இன்னைக்கு எப்படியாவது அடம் பிடிச்சி ஃப்ராங்க்லின் ஒரு நல்ல ரிமோட் கண்ட்ரோல் காரை வாங்கி தர சொல்லணும். இன்னைக்கு ஃப்ராங்க்லினை நம்ம விடவே கூடாது. கைஸ், அங்க பாருங்க ஃப்ராங்க்லின் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃப்ராங்க்லின், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சின்சான், இந்த இடத்துல ஒரு செடி நட்டு வைக்கலாம்னு பாக்குறேன், அதுக்கு தான் குழி நோண்டிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு சின்சான், இப்ப உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஃப்ராங்க்லின், இன்னைக்கு எனக்கு நீ ஒரு நல்ல ஆர்சி கார் வாங்கி தந்தே ஆகணும், இல்லைன்னா நான் அவன் கூட இனிமே பேசவே மாட்டேன். நானும் ரொம்ப நாளா அவங்ககிட்ட ஆர்சி கார் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நீ கடைசி வரைக்கும் எனக்கு வாங்கி தரவே மாட்டேங்கிற ஃப்ராங்க்லின். இன்னைக்கு மட்டும் நீ வாங்கி தரலனா அவ்வளவுதான் பாத்துக்கோ, இனிமே ஜென்மத்துக்கு நீ என் கூட பேசவே கூடாது. அச்சோ சின்சான், அப்படி எல்லாம் சொல்லாத, உனக்கு ஆர்சி கார் தானே வேணும். சரி, நான் போயிட்டு ஆர்சி கார் வாங்கிட்டு வரேன். கைஸ், சின்சானுமே என்கிட்ட ரொம்ப நாளா ஆர்சி கார் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான், நானுமே அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைச்சிக்கிட்டு இருந்தேன். பாவம் சின்சான் வேற அதனால ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால நம்ம போயிட்டு ஒரு நல்ல ஆர்சி காரா பார்த்து வாங்கிட்டு வந்துருவோம். சரி சின்சான், நீ வீட்டை பாத்துக்கோ, நான் போயிட்டு ஒரு நல்ல ஆர்சி காரா வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், வாங்க நாம போயிட்டு சின்சானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஆர்சி கார் வாங்கிட்டு வந்துடலாம். கைஸ், இப்ப நம்ம ஆர்சி கார் வாங்குறதுக்கு நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸோட கார் ஷோரூம் போய்க்கலாம். அங்க போயிட்டு சின்சானுக்கு ஒரு நல்ல ஆர்சி காரா பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். எப்ப பார்த்தாலும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் டிராபிக்கா தான் இருக்கு, எல்லாரும் எங்கதான் போறாங்க வராங்கன்னே தெரியல. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம வேலையை போய் பாக்கலாம். இந்த ஷோரூம்ல வாங்க போயிட்டு நம்ம கேட்டு பாக்கலாம். இங்க வெறும் பெரிய பெரிய கார்ஸ் தான் இருக்கு, இங்க ஆர்சி கார் இருக்குமான்னு தெரியலயே. வாங்க சார், வாங்க. என்ன வேணும் சார்? எனக்கு ஒரு நல்ல ஆர்சி கார் வேணும், கிடைக்குமா? ஆர்சி கார் வாங்கிக்கலாம், ஆனா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கும், பரவாயில்லையா? அப்படியா? சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சரி ஓகே, நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஆர்சி கார் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். சரி ஓகே சார், ஓகே. கைஸ், இப்ப பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு, இப்ப போயிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார் வாங்க, நானே உங்களை வந்து கூப்பிடலாம்னு இருந்தேன், ஆர்சி கார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பரவாயில்ல, ஆர்சி கார் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பழைய மாடல் நினைக்கிறேன். தம்பி, கார் தான் பாக்குறதுக்கு பழசு மாதிரி இருக்கும், ஆனா அந்த கார்ல உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க மாத்திக்க முடியும். அது மட்டும் இல்ல தம்பி, இந்த காரை ஒரு தடவை சார்ஜ் பண்ணனா அது 5 மணி நேரம் வரைக்கும் ஓடும். அது மட்டும் இல்ல, 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள இந்த காரை நீங்க ஓட்டிக்கலாம். அதுக்கான ரிமோட் கூட இது இருக்கு பாருங்க. அது இல்லாம இந்த கார்ல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஓஹோ, இந்த கார்ல இவ்வளவு இருக்கா? சரி ஓகே சார், இந்த காரை நானே வாங்கிக்கிறேன், பில்ல போடுங்க. சார், அப்படியே பில் போட்டு கார் எடுத்து வந்து என் வண்டியில வச்சிருங்க, நான் போயிட்டு கார்ல வெயிட் பண்றேன். சரி ஓகே சார், நீங்க போயிட்டு கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு பில் போட்டு வந்துடுறேன். சார், அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க, இன்னும் நிறைய ஆர்சி கார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, இந்த கார் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த தடவை வரேன். கைஸ், இப்ப நம்ம சின்சானுக்கு ஒரு ஆர்சி கார் வாங்கியாச்சு, இப்ப இதை போயிட்டு அவங்கிட்ட நம்ம கொடுக்கலாம். இந்த கார்ல நிறைய ஸ்பெக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க, இந்த கார்ல நம்ம என்ன கலர் வேணும்னு சொல்றோமோ அந்த கலர் தானாவே மாறுமா? அதையுமே போயிட்டு சின்சான் கிட்ட சொல்லலாம், கண்டிப்பா அவன் ஹாப்பி ஆயிடுவான். சின்சான், சின்சான் எங்க இருக்க? சின்சான் இங்க பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு ஆர்சி கார் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ராங்க்லின், சூப்பரா இருக்கு, ஆனா இந்த கார் கொஞ்சம் பழைய மாடல் மாதிரி இருக்கே ஃப்ராங்க்லின். சின்சான், அதே தான் நானும் அந்த கடைக்காரங்கிட்டையும் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த காரோட கலரை நம்ம எந்த கலருக்கு மாத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த கலருக்கு மாத்தலாமா? அது மட்டும் இல்ல, இந்த காரை நீ 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள ஓட்டிக்கலாம். இந்த கார் சும்மா வேற லெவல் ஸ்பீட்ல போகும்னு சொன்னாரு. அப்படியா? சரி ஃப்ராங்க்லின், வா போயிட்டு நம்ம இந்த காரை இனிமே ஓட்டி பாக்கலாம். ஓகே சின்சான், வா போலாம். சின்சான், இந்த அவனோட ஆர்சி கார், இந்த அதோட ரிமோட் கண்ட்ரோல், இதையும் நீயே வச்சுக்கோ. நீ இந்த காரை ஓட்டிக்கிட்டே இரு சின்சான், எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு பாக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும், சரியா? கைஸ், காரை இப்ப ஆன் பண்ணியாச்சு, முன்னாடி போற பட்டன் அழுத்துறேன், கார் எப்படி போகுதுன்னு பாக்கலாம். இந்த ரிமோட்லயே ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கு, அதுலயே இந்த கார் எங்கெல்லாம் போகுது நம்ம பாத்துக்கலாம். அப்படிதான் அப்படியே நேரா போயிட்டே இரு. எம்மாடியோ, ஏன்னா எடுத்த உடனே இவ்வளவு ஸ்பீடா போகுது, சும்மா வேற லெவலா இருக்கு. அப்படியே அந்த மண் ரோட்ல இந்த காரை விட்டு எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு பாக்கலாம். கார் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சு, ஆனா இன்னமும் கார் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு, சும்மா வேற லெவலா இருக்கு. இன்னமும் சார்ஜ் கூட குறையவே இல்ல. சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம போக வேணாம், திரும்ப நம்ம வீட்டுக்கே கார் எடுத்து வந்துடலாம். அப்புறம் இந்த கார் தானவே கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க, அதையுமே நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணுவோம். இப்ப கார் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு, அப்படிதான் வா வா சீக்கிரம் வா. இந்த இறக்கத்துல இருந்து கீழே இறங்கினதும் கார் சும்மா வேற லெவல் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஐயோ, அந்த பக்கம் எங்க போற? போச்சு. அச்சோ போச்சு கைஸ், கார் ரிமோட் ஒர்க் ஆகவே இல்ல, என்னாச்சுன்னு தெரியலையே, கார் அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. அச்சோ, எந்த பட்டனுமே ஒர்க் ஆகல. அச்சோ, என்னாச்சுன்னு தெரியலையே காருக்கு. ஏ, உனக்கு என்னாச்சு, எதுக்காக இந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரம் நவுறு. கைஸ், இந்த கார் நவுற மாதிரி தெரியல, ஓங்கி செவத்துல அடிச்சதுனால கார் நவுறவே மாட்டேங்குது. ஐயோ, இதை எப்படி போயிட்டு நான் ஃப்ராங்க்லின் கிட்ட சொல்ல போறேன்னு தெரியலையே, சொன்னா கண்டிப்பா நம்மள என்ன செய்வானே தெரியல. எப்படியாவது ஃப்ராங்க்லின் மட்டும் நம்ம சமாளிச்சுட்டோம்னா போதும். ஃப்ராங்க்லின், என்ன கார் வாங்கி கொடுத்துருக்கேன்? இந்த கார் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆயிருச்சு, திரும்பி ஆன் பண்ணா ஆன் ஆகவே இல்ல. இந்த கார் எங்கேயாவது காயலங்கடையில இருந்து தூக்கிட்டு வந்துட்டியா ஃப்ராங்க்லின்? டே சின்சான், இதுதான்டா அங்க இருந்ததுலயே காஸ்ட்லியான கார், இது போயிட்டு காயலங்கடையில இருந்து தூக்கிட்டு வந்ததுன்னு சொல்ற? ஃப்ராங்க்லின், திடீர்னு கார் என்னாச்சுன்னே தெரியல, ஒர்க் ஆகவே இல்ல. இந்த நீ வேணாலும் ஓட்டி பாரு. டே சின்சான், ரிமோட்ட கூட. ஆனா ஆமா, என்னாச்சுன்னே தெரியல, கார் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. பேட்டரி ஏதாவது லூஸ் ஆயிருச்சா? இல்லையே, பேட்டரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. சின்சான், இந்த கார் எங்கேயாவது எடுத்துட்டு போய் உடைச்சே என்ன? இல்ல ஃப்ராங்க்லின், இந்த காரை நான் உடைக்கவே இல்ல. நீ எப்படி குடுத்தியோ அதே மாதிரியே தான் இருக்கு, பார்த்தாலே தெரியல அவனுக்கு. அடா
ஆமா கார் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, அப்ப அந்த கடைக்காரன் தான் நம்மள ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். சரி இருசிஞ்சான், இப்ப அந்த கடைக்கு போயிட்டு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஐயோ பிராங்க்லின், கடைக்கு போய் கேட்டானா நாம மாட்டிப்போம், நாமளும் அவங்க கூட போயிட வேண்டியதான். பிராங்க்லின் இரு, நானும் வரேன். என்னது நீ வரியா? சரி வா சிஞ்சான், போயிட்டு வரலாம். கைஸ் பாருங்க, இந்த வீணா போன காரை கொடுத்து நம்மளே ஏமாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கார்னு வேற சொல்லிட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு அவங்களுக்கு இருக்கு. ஆமா பிராங்க்லின், இந்த காரை எந்த கடையில வாங்கின? இங்கேதான் வாங்கினியா? ஆமா சிஞ்சான், இங்கேதான் வாங்கினேன். வா போயிட்டு நம்ம அவங்க கிட்டே இந்த காரை கொடுப்போம். யோ என்னையா கார் கொடுக்குறீங்க? எடுத்துட்டு போய் ஒரு மணி நேரத்திலே கார் திரும்ப ரிப்பேர் ஆயிடுச்சு, கார் ஆஃப் ஆயிட்டு ஆனே ஆகல. என்ன சார் சொல்றீங்க, இது புது கார், அது எப்படி ஆஃப் ஆகும்? ஏன் புது கார்னு ஆஃப் ஆகாதா? என்னன்னு முதல்ல நீங்களே பாருங்க. சரிங்க சார், அப்படியே இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். காரை பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா என்னாச்சுன்னு தெரியலையே. ஓஹோ இதுதான் பிரச்சனையா? சார் வி ஆர் சாரி, இந்த காரை நீங்க இங்கேயே போட்டு உடைச்சிருக்கீங்க, அதனாலதான் இந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா இந்த சிஞ்சான் பை வேலையா தான் இருக்கணும். டே சிஞ்சான், அவர் சொல்றது உண்மையா? ஆமா பிராங்க்லின், நான் தான் இந்த காரை தெரியாம போட்டு உடைச்சிட்டேன். டே சிஞ்சான், அதை முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே பாத்தியா? இப்ப உன்னால அவர்கிட்ட நான் டென்ஷன் ஆயிட்டேன். சரி பரவாயில்ல சார், இப்ப இந்த கார் நம்ம ரெடி பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிராங்க்லின் எனக்கு இனிமே இந்த கார் வேணாம், எனக்கு புதுசா ஒரு ஆர்சி கார் தான் வேணும். டே சிஞ்சான், இப்பதானடா ஒரு காரை உடைச்ச, திரும்ப உனக்கு அதுக்குள்ள இன்னொன்னு வேணுமா? சரி ஓகே சார், இந்த காரை ரெடி பண்ணிருங்க, வேற ஏதாவது ஆர்சி கார் இருந்தாலும் ரெடி பண்ணி வைங்க, நாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரோம். டே சிஞ்சான், ஏன்டா இப்படி பண்ண, என்கிட்ட சொல்லாம? சரி வாங்க கைஸ், இப்ப போயிட்டு நம்ம அந்த கார் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பாக்கலாம். பிராங்க்லின் நில்லு, நானும் வரேன். டே சிஞ்சான், காரை உடைக்க தெரியல, வேகமா நடந்து வர தெரியாதா உனக்கு? சீக்கிரமா வா. சார் இங்க பாத்தீங்களா, உங்களுக்காகவே புதுசா ஒரு ஆர்சி கார் கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். எம்மாடியோ பிராங்க்லின், இது நம்மளோட இந்தியன் மான்ஸ்டர் கார், சும்மா வேற லெவலா இருக்கு பிராங்க்லின். இந்த கார் தான் எனக்கு வேணும். பாத்தியா பிராங்க்லின், இந்த கார்ல நம்மளோட இந்தியன் பிளாக் எல்லாம் இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பிராங்க்லின், இந்த கார் தான் எனக்கு வேணும். சரி ஓகே, இந்த காருக்கு பில்லு போடுங்க. சிஞ்சான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காரை மட்டும் நீ உடச்சுனா இதுக்கப்புறம் உனக்கு ஆர்சி காரே கிடையாது. ஓகே பிராங்க்லின், கண்டிப்பா அந்த காரை உடைக்கவே மாட்டேன், பத்திரமா வச்சுப்பேன். சரி சிஞ்சான், நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவோன்னு நினைக்கிறேன். அப்படி காப்பாத்துனா மட்டும்தான் இதுக்கப்புறம் உனக்கு ஆர்சி கார்ஸ் வாங்கி தருவேன், இல்லனா நீ இனிமே ஆர்சி கார் என்கிட்ட கேட்கவே கூடாது. ஓகே பிராங்க்லின், ஓகே. சரி சிஞ்சான், இப்ப இந்த கார் இங்க ஓட்டி பாக்குறியா இல்ல வீட்டுக்கு போய் ஓட்டிக்கலாமா? இல்ல பிராங்க்லின், நீங்க ஒரே டிராபிக்கா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போய் ஓட்டிக்கலாம், அப்பதான் காருக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. சிஞ்சான் இப்பதான் நீ குட் பாய் மாதிரி பேசுற, உண்மையில எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சிஞ்சான். சரி சிஞ்சான், இப்ப இந்த காரையாவது ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கோ, இல்லனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உனக்கு இனிமே ஆர்சி காரே வாங்கி தர மாட்டேன். பிராங்க்லின் நீ சொல்லவே வேணாம், இது நம்மளோட இந்தியன் பிளாக் இருக்கிற காரு, நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன்னு மட்டும் பாரு. சரி சிஞ்சான், நீ காரை ஓட்டிக்கிட்டே இரு, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போயிட்டு குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கார் ஓட்டுவோம். கைஸ் பாத்தீங்களா, இப்ப நம்ம கிட்ட இந்தியன் மான்ஸ்டர் கார் இருக்கு, இந்த கார் சும்மா வேற லெவலா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஓட்டி பாக்கலாம். வாவ் கைஸ் அங்க பாருங்க, காத்துல நம்மளோட இந்தியன் பிளாக் எப்படி பறக்குதுன்னு. அது மட்டும் இல்ல, இந்த காரோட சஸ்பென்ஷனும் சும்மா வேற லெவல்ல இருக்கு, காரு துள்ளி துள்ளி குதிக்குது. நடு ரோட்ல இந்த காரை ஓட்ட வேணாம், ஏன்னா பழைய மாதிரி இந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பிராங்க்லின் நமக்கு இனிமே காரும் வாங்கியே தர மாட்டான். அது மட்டும் இல்லாம இது நம்மளோட இந்தியா பிளாக் இருக்கிற காரு, பத்திரமா வச்சுக்கணும். ஏ கருப்பு கார்ல போறாங்க, இங்க பாருங்க என்னோட கார் எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த கார் இந்த மேட்டு மேல ஏறதான் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். கைஸ் பாருங்க, அசால்ட்டா ஏறுது. கார் பாக்குறதுக்கு தான் வேற லெவல்ல இருக்குன்னு நினைச்சா இது ஓட்டுறதுக்கு இன்னுமே வேற லெவல்ல இருக்கு. இப்ப காரை மேட்ல இருந்து கீழே இறக்கலாம், பாத்து கீழே இருக்கணும், ஏன்னா ஏற்கனவே ஒரு கார் இந்த மாதிரி இறங்கும் போதுதான் உடஞ்சிருச்சு ஸ்பீடா வந்து. இந்த காரை உடைச்சிராம ஸ்லோவா இருக்கணும். அப்படியே என்கிட்ட வா. ஆ அப்படிதான், வா வா வா. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த காரை ஓட்டணும் போல இருக்கு. சரி இன்னொரு ரவுண்ட் ஓட்டி பாக்கலாம். கைஸ் இப்ப ரொம்ப நேரமா நம்ம இந்த காரை ஓட்டிட்டோம், சார்ஜுமே ரொம்ப கம்மியா இருக்கு. சரி வாங்க இந்த காரை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். எம்மாடியோ போச்சு கைஸ், சரியான அடி காருக்கு. கார் வருதுன்னு ரைட் சைட் பட்டன் அழுத்தணும்னு தான் பார்த்தேன், ஆனா தெரியாம லெப்ட் சைட் பட்டன் அழுத்திட்டேன். போச்சு, இப்ப இந்த கார் மட்டும் ஒர்க் ஆகலன்னா பிராங்க்லின் நம்மள என்ன செய்வானே தெரியல. அடேங்கப்பா, அந்த கார் மேல மோதியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியான்னு பேர் இருக்கிறதால என்ன தெரியல, கார் சும்மா வேற அளவு ஸ்ட்ரென்த்தோட இருக்கு. அவ்வளவு பெரிய கார் அடிச்சுமே ஒண்ணுமே ஆகல. சரி வாங்க இனிமேல்ட்டு இந்த கார் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். என்னாச்சு சிஞ்சான், திரும்பவும் இந்த காரை உடைச்சிட்டியா என்ன? என்ன சிஞ்சான், கார் எதுவும் டேமேஜ் எல்லாம் பண்ணல? இல்ல பிராங்க்லின், நான் எந்த டேமேஜுமே பண்ணல, நீ வேணாலும் ஓட்டிப்பாரு. சரி சரி சிஞ்சான், நான் உன நம்புறேன். சரி வா பிராங்க்லின், நம்ம போயிட்டு இன்னும் நிறைய ஆர்சி கார் வாங்கிட்டு வருவோம். சரி சிஞ்சான், நாளைக்கு போயிட்டு வாங்கிக்கலாம். சோ கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோட பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. இதோட பார்ட் 2 ல இன்னும் நிறைய புது புது ஆர்சி கார்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலாம். சோ அந்த பார்ட்ட நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுருங்க, அப்பதான் இந்த மாதிரி GTA 5 வீடியோஸ் நம்ம போட்டோம்னா உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலா என் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோஸ் மிஸ் பண்ணிடாதீங்க.